யாழ் மாவட்டத்தில் இம்முறை உருளைக்கிழங்கு செய்கை முன்னெடுக்கப்படவில்லை என வடமாகாண விவசாய பணிப்பாளர் சுகந்தினி செந்தில்குமரன் தெரிவித்துள்ளார். யாழ் மாவட்டத்தில் வருடாந்தம் 100 ஏக்கர் பரப்பில் உருளைக்கிழங்கு செய்கை முன்னெடுக்கப்பட்ட நிலையில் இம்முறை செய்கை முன்னெடுக்கப்படவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டார். யாழ் மாவட்டத்தில் வருடத்திற்கு ஒருமுறை மாத்திரம் உருளைக்கிழங்கு செய்கை முன்னெடுக்கப்படுவதுடன் கோப்பாய் பகுதியிலேயே அதிக அளவில் உருளைக்கிழங்கு செய்கை முன்னெடுக்கப்படுகின்றது. இதன் பொருட்டு பிரான்ஸ், நெதர்லாந்து நாட்டிலிருந்தே வருடாந்தம் உருளைக்கிழங்கு இறக்குமதி செய்யப்படுகின்றது. எனினும் நெதர்லாந்து நாட்டில் நிலவிய சீரற்ற வானிலையால் இம்முறை விதை உருளைக்கிழங்குகளை இறக்குமதி செய்ய முடியவில்லை. இதனால் யாழ் மாவட்டத்தில் இம்முறை உருளைக்கிழங்கு செய்கை முன்னெடுக்கப்படவில்லை என வடமாகாண விவசாய பணிப்பாளர் சுகந்தினி செந்தில்குமரன் சுட்டிக்காட்டியுள்ளார். இன்னொரு புறத்தில் நவீன விவசாய மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் இம்முறை யாழ் மாவட்டத்தில் உருளைக்கிழங்கு செய்கையை முன்னெடுப்பதற்கு 32 விவசாயிகள் தயாராக இருந்தனர். இதன் பொருட்டு இறக்குமதி செய்யப்பட்ட உருளைக்கிழங்குகள் பாக்டீரியா தொற்றிற்குள்ளாகியமையினால் நவீனமயமாக்கல் செய்ய திட்டத்தின் கீழும் இம்முறை உருளைக்கிழங்கு செய்கை முன்னெடுக்கப்படவில்லை என உருளைக்கிழங்கு உற்பத்தியாளர் சங்கத்தின் தலைவர் செல்வந்தி ராஜா துஷ்யந்தன் தெரிவிக்கின்றார். நவீன விவசாய மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் உருளைக்கிழங்கு செய்கைக்கு செய்கையாளர்கள் தயாராக இருந்த போதிலும் விதை உருளைக்கிழங்கு கிடைக்காமையினால் பொருளாதார நெருக்கடியினை எதிர்நோக்கியுள்ளனர். உலக வங்கியின் நவீன விவசாய மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் மானிய அடிப்படையில் யாழ்ப்பாணத்திற்கு கிடைத்த 21 மெட்ரிக் டன் உருளைக்கிழங்குகள் கொப்புளானில் அண்மையில் களஞ்சியப்படுத்தப்பட்டிருந்த நிலையில் பழுதடைந்திருந்தது. இந்த நிலையில் யாழ் மாவட்டத்தில் இம்முறை எந்த ஒரு முறையிலும் உருளைக்கிழங்கு செய்கை முன்னெடுக்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது.